தென்காசி மாவட்ட மைய நூலகம் அமைய 30 சென்ட் காலி மனையையும் ₹6 கோடி நிதி ஒதுக்கீடும் வழங்கிய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து பாராட்டு விழா வாசகர் வட்ட தலைவர் பாலசுப்பிரமணியன் தலைமையில் நடைபெற்றது. இவ்விழாவில் துணைத் தலைவர் MKR முகைதீன் மற்றும் பொருளாளர் சேகர் ஆகியோர் முன்னிலை வகித்தார்கள். வட்டார நூலகர் பிரம்மநாயகம் வரவேற்புரை நிகழ்த்தினார். தென்காசி மாவட்ட மைய நூலகம் அமைய 30 சென்ட் காலிமனையும் ₹6 கோடி நிதி ஒதுக்கீடும் பெறுவதற்கு பெரிதும் உறுதுணையாக இருந்த தென்காசி தெற்கு மாவட்ட திமுக செயலாளர் திரு சிவபத்மநாதன், தென்காசி நகர தலைவர் சாதிர், துணைத் தலைவர் KNL சுப்பையா, அரசு அலுவலர் ஒன்றிய மாவட்ட தலைவர் சுப்பிரமணியன், வட்டார கல்வி அலுவலர் இளமுருகன், அரசு அலுவலர் ஒன்றிய மாவட்ட இணைச் செயலாளர் திரு நடேசன் ஆகியோர் பாராட்டப்பட்டனர். விழாவில் அறிவியல் இயக்க மாவட்ட தலைவர் சுரேஷ்குமார், கேன்சர் சென்டர் நிர்வாக இயக்குனர் பாரதி ராஜா, நூலகர் வெற்றிவேலன், நகர்மன்ற உறுப்பினர் காதர் முகைதீன், 1வது வார்டு வெங்கடேஸ்வரன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினார்கள். கிளை நூலகர் சுந்தர் நன்றி கூறினார். தமிழக அரசால் வழங்கப்பட்ட பாடநூல் கழக நூல்கள் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டது. இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்கள் 10 பேருக்கு நூலக உறுப்பினர் அட்டை வழங்கப்பட்டது. TNPSC தேர்வுகளுக்கு நடராஜ் அகாடமி சார்பில் வழிகாட்டு வகுப்பு நடத்தப்பட்டது. 27ஆம் தேதியன்று இசக்கி வித்யாஸ்ரம் CBSE பள்ளியில் வைத்து நடைபெற்ற மாவட்ட அளவிலான தேசிய திறனாய்வு தேர்வில் முதல் பரிசு பெற்ற நாகேஸ்வரி, 2ஆம் பரிசு பெற்ற நவ இசக்கியம்மாள், அனுசியா மற்றும் 3ஆம் பரிசு பெற்ற சரண்யா ஆகிய மூவருக்கும் சான்றிதழ்களும் கேடயங்களும் வழங்கப்பட்டது. விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ஜூலியா ராஜசெல்வி, நஹமது நிஷா, ராஜேஸ்வரி, வாசகர் வட்ட நிர்வாகிகள் சலீம், குழந்தை இயேசு, முருகேசன் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தார்கள். தென்காசி நூலகத்தில் நடைபெறுகிற பாராட்டு விழா நிகழ்ச்சியினுடைய தலைவர், வாசகர் வட்டத்தினுடைய தலைவர் அண்ணாச்சி பாலசுப்பிரமணியன் அவர்களே, முன்னிலை வைக்கிற துணைத் தலைவர் அண்ணன் மைதீன் அவர்களே, அண்ணன் சேகர் அவர்களே, மயிலேறு பெருமாள் அவர்களே, இங்கே வருகிறந்த அனைவரையும் வரவேற்றமர்ந்திருக்கிற வட்டார நூலகர் பிரம்மநாயகம் அவர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு வாழ்த்து வழங்கி அமர்ந்திருக்கிற நகர்மன்றத்தினுடைய தலைவர் அன்பு அண்ணன் சாதிர் அவர்களே, துணைத் தலைவர் அண்ணன் KNL சுப்பையா அவர்களே, அண்ணாச்சி சுப்பிரமணியன் அவர்களே, சுரேஷ்குமார் அவர்களே, பாரதிராஜா அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற நகர்மன்ற உறுப்பினரும் நகர காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவருமான அண்ணன் காதர் மைதீன் அவர்களே, நகர மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயலாளரும் 1வது வார்டு கவுன்சிலருமான அண்ணன் வெங்கடேசன் அவர்களே, வருகின்றிருக்கிற கழக நிர்வாகிகள் சேகரித் அவர்களே, தங்கப்பாண்டியன் அவர்களே, தளபதி முருகேசன் அவர்களே, காசி கிருஷ்ணன் அவர்களே, இந்த நிகழ்வுகளை கலந்திருக்கிற பல்வேறு பொறுப்புகளில் இருக்கிற வாழ்த்துறை வழங்கி அண்ணன் யோகா டவர்ஸ் சேகர் அவர்களே, வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கிற பெரியவர்களே, வருகின்றிருக்கிற வாசகர் வட்டத்தை சார்ந்த நிர்வாகிகளே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே பேசியவர்கள் எல்லோரும் இன்றைக்கு நம்முடைய நூலகத்திற்கு எப்படி இடம் கிடைத்தது, நூலகத்திற்கு எப்படி நிதி கிடைத்தது என்பதையெல்லாம் சுட்டிக்காட்டி பேசினார்கள். அந்த காலத்தில் பைபிள்ல ஒரு வாசகம் உண்டு சொல்லுவாங்க, கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று அந்த வாசகம் இருக்கிறது. கேட்டா தான் கிடைக்கும், தட்டுனா தான் கதவு திறக்க முடியும். கதவு பூட்டியிருக்க கதவுக்கு முன்னால நின்றோம்னா யார் வந்தாலும் யாருக்குமே தெரியாது. அதே போல கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வாயிருக்க பிள்ளைங்க பிழைச்சிக்கிடும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இன்றைக்கு நாம வந்து வாய் உள்ளவர்களாகவும், அதே போல கேட்பவர்களாகவும், அதே போல அரசாங்கத்தை தட்டுபவர்களாகவும் இன்றைக்கு நம்முடைய நூலகம் சார்ந்த நிர்வாகிகள் அண்ணன் பிரம்மநாயகம் ஆனாலும், அண்ணன் மைதீன் ஆனாலும், அண்ணன் சுந்தர் ஆனாலும், அவரோடு இணைந்திருக்கிற பல்வேறு பொறுப்புகளில் இருக்கிற நிர்வாகிகள் ஆனாலும்,
எங்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. நீங்க கேட்டீங்க, நாங்க என்னன்னா ஒரு தபால போஸ்ட் பண்ணீங்கன்னா ஒரு தபால்காரர் எப்படி கொண்டு போய் அந்த முகவரியில் இருக்க முகவரிக்கு கொண்டு போய் அந்த தபால சேர்ப்பாரோ, அதே போல நீங்க தந்த தபால உரிய அதிகாரிகளிடமும் உரிய அமைச்சரிடமும் முதலமைச்சரிடமும் நாங்கள் கொண்டு போன ஒரு தபால்காரர்களே தானே ஒழிய நாங்கள் அந்த பாராட்டுக்கு உரியவர்கள் அல்ல என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இது எங்களுக்கு கடமை. நாங்க படிக்கிற காலத்துல எங்க ஊர்ல எல்லாம் நூலகம் கிடையாது. ஆனா இன்னைக்கு எங்க ஊர்ல வந்து ரெண்டு நூலகம் இருக்கு. ஊராட்சி சார்பில் ஒரு நூலகம், அண்ணாமலை சார்பில் ஒரு நூலகம். ஆக எங்க சின்ன கிராமத்திலே ரெண்டு நூலகம் இருக்கிறது. எங்களுக்கு எல்லாம் அந்த படிக்கிற வாய்ப்பு கிடையாது. நூலகத்தை பொறுத்த அளவில் எங்களுக்கு வந்து சேர் வேணும், இருக்கைகள் வேணும், அல்லது அந்த அந்த புக்குகளை அடுக்கி வைக்கிறதுக்கு அந்த ரேக் வேணும்னு கேட்டா எந்த நூலகத்தையும் விட்டு வச்சதில்லை. எங்கிட்ட கேட்ட நூலகத்துக்கெல்லாம் கேட்டதெல்லாம் நாங்க வாங்கி கொடுத்துருவோம். அந்த அடிப்படையில தான் எங்களை ஒரு விழாவுக்கு எங்களுக்கு கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு எங்களுக்கு கம்ப்யூட்டர் வேணும்னு கேட்டாங்க. அடுத்த நிகழ்ச்சிக்கு நாங்க அந்த கம்ப்யூட்டர் வழங்குற நிகழ்ச்சிக்கு நாங்க வந்தோம். அப்போது சொன்னார்கள், தமிழக அரசு 2000 உறுப்பினர்களை சேர்க்க வேண்டி இருக்கிறது. கிராமப்புறத்தில் இருந்து வருகிற மாணவர்கள், பள்ளியில் பயில்கிற மாணவர்கள் 30 ரூபாய் கொடுத்து உறுப்பினராக சேர முடியாது. எனவே நீங்கள் முடிந்த அளவிற்கு எங்களுக்கு உதவி பண்ணுங்க சொன்னாங்க. நான் மாவட்ட செயலர் என்கிற முறையில் 1000 உறுப்பினருக்கு நான் பண்ண வேண்டும் சொன்னேன். அது 3000 ரூபாய் நினைச்சுட்டு சொன்னேன். அது 30,000 ரூபாய். அது மாதிரி நம்முடைய நகர செயலாளர் வந்து 500 உறுப்பினர்களுக்கு பணம் கட்டினார். அன்றைக்கு நம்முடைய ஆடிட்டர் அவரு பேர் என்ன, நாராயணன் ஆடிட்டர் வந்தார். அவரு 10,000 ரூபாய் கட்டினார். ஆக நாங்க அந்த 2000 உறுப்பினருக்குள்ள பணத்தை நாங்களே கட்டிட்டோம். இதுல உறுப்பினரா யாரும் சேர்றவங்க காசு வாங்க கூடாது. திமுக ஆட்சியில லைப்ரரியில மெம்பரா சேர்றது கூட உறுப்பினருக்கு 30 ரூபாய் வாங்கிருக்கிற குற்றச்சாட்டு இருக்கிற கூடாது என்பதற்காக நாங்க அந்த பணத்தை நாங்களே கட்டிட்டோம். அதற்கு பிறகு வருகிற பொழுது இந்த கோரிக்கையை சொன்னாங்க. திரும்ப திரும்ப அதை சொல்லணும்னு அவசியம் இல்லை. மாவட்ட ஆட்சித் தலைவரை இது சம்பந்தமா நான் ஒரு 10 தடவை பார்த்திருப்பேன். சிஓஓ ஒரு 10 தடவை பார்த்திருப்பேன். ஒரு 100 தடவை போன்ல பேசியிருப்பேன். அத மாதிரி தலைமையில கமிஷனர் வந்தார். அமைச்சர்கிட்ட பேசணும், இன்னைக்கு கமிஷனருக்கு தான் இருக்காரு. நந்தகுமார் சார் அங்க இருக்காரு, நீங்க அவர்கிட்டே பேசுங்க. நந்தகுமார் சார்ட்டையும் பேசணும். இவ்வளவு பேர் பேசின பிறகு ஒருத்தர் தடையா இருந்து மனுக்கள் எல்லாம் கொடுத்தாங்க. அந்த தடைகளை எல்லாம் தகர்த்தெறிந்து இன்னைக்கு நமக்கு அந்த நூலகத்திற்கு இடத்தை பெற்றோம். நாம தான் கேட்டோம், நூலகத்துக்கு எங்களுக்கு நிதி வேணும்னு சொல்லி நாம கேட்டோம். ஏற்கனவே அந்த சிறுபான்மை நல வாரியம் மூலமா அண்ணாஜி பீட்டர் வில்பன்ஸ் அவர்களுடைய ஏற்பட்ட 75 லட்சம் ரூபாய் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர்கள் நிதி தருவோம்னு சொன்னாங்க. ஆனா இப்ப அவர்களுடைய நிதியை மற்ற பயன்பாட்டுக்கு பயன்படுத்திக்கலாம் பொழுது நமக்கு சர்ப்ளஸா அரசாங்கமே நமக்கு இன்னைக்கு நிதி தந்துட்டாங்க. கேட்டது நம்ம தான். ஆனா இன்னைக்கு நம்மளால இப்ப ஒரு 5 மாவட்டத்துக்கு புதிதாக உருவாக்கப்பட்ட 5 மாவட்டத்துக்கும் சேர்த்து நிதி வழங்கப்பட்டிருக்கு. 6 மக்கள் நம்மளோட 6 அதான் நம்ம போக 5. ஆக அந்த 5 மாவட்டங்களுக்கும் நாம கேட்டதால இன்னைக்கு அவங்களுக்கும் 6 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா முதல் படி நம்ம மாவட்டத்தில் நடக்க இருக்கிறது. அதே போல இப்ப நம்முடைய அறிவியல் தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தினுடைய தலைவர் ஆமா அவர்கள் இடத்துல கோரிக்கையை தந்திருக்கிறார்கள். இந்த அமைப்பு சார்பில் அதற்கும் நான் சொன்ன 10ஆம் தேதி 11ஆம் தேதி அமைச்சரை பார்க்க போறோம். உறுதியாக அந்த ஏற்பாடுகளையும் செய்வோம். நீங்க முன்னகட்டி தந்திருக்கீங்க. இந்த சட்டசபை மானிய கோரிக்கையில அறிவிக்க வச்சிருக்கலாம். ஏன்னா தேவை இருக்கிறது. புதிதாக உருவாக்கப்பட்ட மாவட்டம் என்பதனால தேவை நமக்கு நிறைய இருக்கிறது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை ஒரு இடத்துல கொண்டு போய் நஞ்ச நிலத்தில் கட்டணும். நாங்க போராட்டம் பண்ணி கோர்ட்ல வழக்கு போட்டு நல்ல இடத்துல கொண்டாந்து கட்டியிருக்கோம். பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி போற இடத்துல எல்லோரும் பயன்படக்கூடிய இடத்துல கட்டியிருக்கோம். அது மாதிரி அந்த இடத்தையும் நாம சும்மா விட போறது இல்லை. அக்னி காலேஜ் கேட்டிருக்கோம், அமைச்சர்கிட்ட மனு கொடுத்திருக்கோம், தேர்தல் அறிக்கையிலையும் சொல்லியிருக்கோம், மருத்துவக் கல்லூரி கேட்டிருக்கோம். அமைச்சர்கிட்ட கேட்கும் போது அவரே சென்னையில் ஒரு பேட்டியில சொன்னார், அடுத்த ஆண்டு தென்காசி உட்பட 5 மாவட்டங்களுக்கு மருத்துவக் கல்லூரி அமைக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். அதற்கும் ஒருத்தர் நம்ம
இந்த சௌந்தர்யா ஹோட்டல் வச்சிருக்கிற அவங்க சொந்தக்காரங்க 25 ஏக்கர் நன்முடியா மருத்துவ கல்லூரிக்கு இடம் தந்திருக்காங்க. அவங்களுக்குள்ள ஆமா தந்திருக்காங்க. எனவே கல்லூரிக்கு நமக்கு இடம் இருக்கு, அது மாதிரி வேளாண்மை கல்லூரிக்கும் நமக்கு இடம் இருக்கு. சில இடங்கள்ல கல்லூரியை வாங்குவாங்க, இடத்துக்கு அலைவாங்க. இப்ப நம்ம வேளாண்மை கல்லூரிக்கும் மருத்துவ கல்லூரிக்கும் இடத்தை தயாரா வச்சிருக்கோம். எப்படி நூலகத்துக்கு தயாரா வச்சோம்னா நமக்கு நிதி கிடைச்சோம் ஒரு மாதிரி இடம் தயாரா இருக்கு. எனவே அடுத்த ஆண்டு எல்லாருக்கும் தெரியும் தமிழகத்தினுடைய நிதிநிலை எப்படி இருக்கு, கடந்த காலங்களில் என்னெல்லாம் பண்ணிட்டு போனாங்க, வெட்டாத குளம் போடாத ரோட்டுக்கு எல்லாம் பில்லு எடுத்துட்டாங்க. அதனால இப்ப அந்த நிலை சரியாக இப்ப ஒரு ஆண்டு ஆயிருக்கு. இப்ப மார்ச்சுக்கு பிறகு எல்லாம் சரியாயிரும். உள்ளாட்சி தேர்தல் நடத்திட்டாங்க, மத்திய அரசுல இருந்து வரக்கூடிய நிதிகள் தான் சர்ப்ளஸா நமக்கு கேட்ட நிதிகள் தான் வந்துடும். எனவே தடை இல்லாமல் எல்லா பணிகளும் நடக்கும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு உங்களுடைய பாராட்டுகள் எங்களை இன்னும் நிறைய பணிகள் செய்ய வேண்டும் என்பதற்கு ஊக்குவிக்கிறது, எங்களையும் ஆர்வப்படுத்துகிறது. ஏற்கனவே அந்த மாணவி சொன்ன கோரிக்கையையும் நகராட்சி நிர்வாகத்தின் மூலமாகவோ இல்ல சட்டமன்ற உறுப்பினர் நிறைய வேணா சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து வாங்கணும். ஒரே தேவைதான் இங்க மேடையில் இருக்கிற அண்ணாச்சி சுப்பிரா அண்ணாச்சி நிறைய உதவிட்டு இருக்காங்க. நீங்க செய்கிற பணிகளும் மக்களுக்கு தெரிய வேண்டும். எனவே அந்த மாணவி சொன்ன கோரிக்கையும் விரைவில் நிறைவேற்றி தருவோம் என்று சொல்லி அருமையான வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.